இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இன் கிரிக்கெட். நம்பர் ஒன், இப்போ இருக்க ஒரு சில பிளேயர்லாம் வெறும் ஒன்று ரெண்டு சீரிஸ் ஆட்டி எனக்கு வந்து ரெஸ்டோரன்ட் சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா 96 மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து விளையாடிருக்காரு. இது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆடம் கில்க்ரிஸ்ட் தான். ஸோ சமோ ரெக்கார்டில். ஸோ நெக்ஸ்ட் ரெக்கார்டு வந்து பார்க்கலாம். குவாலிட்டி வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் டிராவிட விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நாட் அவுட் வந்து ஆயிருக்காரு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து அதிக தடவை வந்து பார்த்திங்கன்னா நாட் அவுட்டும் வந்து ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ரெக்கார்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் கூட வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 23 பேர் வந்து டெபியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் கடைசியாக வந்து டெபியூ ஆனர் வந்து சச்சின் டெண்டுல்கர் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ரிட்டையர் ஆனவர் பார்த்திங்கன்னா 2004 வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டார். சம்மர் ரெக்கார்டில் எல்லாரும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் 9 வருஷம் கழிச்சு தான் நம்ம டெண்டுல்கர் ரெக்கார்ட் ஆயிருக்காருன்னா அவர் உண்மையில வந்து காட் ஆஃப் கிரிக்கெட் தான். நெக்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சமா முல்லாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரி ஃபஸ்ட் பாலே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா சம்ம ஒரு சூப்பரான ரெக்கார்டு தான். ஏன்னா எந்த ஒரு பாலரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஜண்ட் டான் பிராட்மேன் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவரோட ஆவரேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 100 இருக்குது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6-6 தான் அடிச்சிருக்காரு. ஸோ சம்ம ரெக்கார்ட்லாம் இது. இப்போ நிறையா வந்து கிளாசிக் ஸ்டார்ஸாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு.